வணக்க மக்களை, நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேசி இருக்குது. நான் உங்கள் பிரதர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டார் வார்ஸோட 4வது படமான த ஃபேண்டம் மெனன்ஸ், அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்த படத்தில் இருந்த கேரக்டர்ஸில் ஒரு 4 பேர் மட்டும்தான் இந்த படத்தில் அப்பியர் ஆவாங்க. சித்து, அப்புறம் ஓபிவான், யோடா, அப்புறம் நம்ம டெத் வேடர். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை லாஸ்ட் படத்துக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற படம் தான். இந்த டைம்லைனில் ஃபஸ்ட் ஆர்டர்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ ரெசிஸ்டன்ஸும் சுத்தமாக அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாகவும் கிடையாது. அது எப்படி உருவாச்சுன்னு இனிமேல் வர படத்தில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஆனிகன் ஸ்கைவாக்கரோட ஆர்ஜினும், ஃபஸ்ட் ஆர்டர் ஆர்ஜினும், ரெசிஸ்டன்ஸோட ஆர்ஜினும் எல்லாமே இந்த படத்தில் இல்லை, இனிமேல் வர அந்த 2 படத்துலேயும் சொல்லிடுவாங்க. நான் சொல்கிறேன், சரி நம்ம இப்போ வாங்க ஃபேண்டம் மெனன்ஸ் படத்துக்குள்ளார போகலாம். கதையோட தொடக்கத்தில் நாபுங்கிற கிரகத்துக்கு ட்ரேட் ஃபெடரேஷன், அதாவது அந்த நாட்டு மக்களுக்கு உணவுப் பொருட்கள்லாம் விற்கிற ஒரு அமைப்பு, அவங்க வந்து உணவு விற்க மறுக்கிறாங்க. அதனால நாபு கிரகத்தில் இருக்க மக்கள் பஞ்சத்தாலேயும் பட்னியாவிலையும் சாகிறாங்க. அதாவது அவங்க கொடுக்கவே மறைக்கலை, விற்கவே மாட்டேங்கிறாங்க. நாபு கிரகத்து பிரின்ஸ் வந்து அந்த விற்றா தானே வாங்கி அவங்களுக்கு மக்கள் கொடுப்பாங்க, ஸோ விற்கவே மறுக்கிறாங்க. ஸோ இதனால் அவங்களோட இந்த கம்ப்ளைண்ட்டை செனட் சபையில் கொடுக்குறாங்க. செனட் கவுன்சில்னால் என்னதுன்னா ஒரு கோர்ட்டு மாதிரி வைங்களேன், இந்த மொத்த யூனிவர்சிட்டியும் கரெக்டாக ஒரு சமநிலை மெயின்டைன் கூட ஒரு கோர்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த செனட் கவுன்சிலில் ஒரு கேஸ் மாதிரி ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இது விசாரிக்க 2 அம்பாசிடர்ஸ் அனுப்புகிறாங்க. அம்பாசிடர்ஸ் வேறு யாரும் இல்லை, ஜெடாய் தான். அது யாருன்னா ஓபிவானும் குயின் வானும், அதாவது ஓபிவான் அவரோட மாஸ்டர். 2 பேருமே விசாரிக்க ட்ரேட் ஃபெடரன்ஸ் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வராங்க. அங்கே அவங்க இருந்துட்டு இங்கே எல்லாமே நாங்கள் ஒழுங்காக தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுக்க ரூமில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அந்த ஃபெட்ரன்ஸோட அமைப்பு, அந்த ட்ரேட் ஃபெட்ரன்ஸோட அமைப்போட தலைவர்கள் இருந்துட்டு சித்தை காண்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த டைம்லைனில் ஃபஸ்ட் ஆர்டர்னு ஒன்று உருவாகலை, முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போதைக்கு சித்து மட்டும்தான் இருக்கார், அவர் ஒருத்தர் தான். ஸோ அவர் பேச்சு கேட்க ஒரு சில பேர் அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அந்த பேச்சு கேட்கறதுல இவங்க 2 பேர் ஒருத்தர் சித்துக்கிட்ட கேட்குறாங்க, ஜெடாய் 2 பேர் இங்கே வந்திருக்காங்க, செனட் கவுன்சிலிங் மேலே நடவடிக்கை இருக்க போது எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்து இருந்துக்கிட்டு ஜெடாயை கொல்ற சொல்கிறாங்க, அங்கேயே கொண்டு சொல்கிறாங்க. அவங்க ட்ரேட் ஃபெட்ரன்ஸ் இருந்துக்கிட்டு ஜெடாயை அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே கொள்ள ட்ரை பண்ணுறாங்க. ஜெடாயை எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சிட்றாங்க, தப்பிச்சு பக்கத்தில் இருக்க நாபுகிரகத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நாபுகிரகத்தில் ஒரு படையவே இறக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த பிரின்சஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு. முதல்ல இங்கேருந்து தப்பிச்சா போதுன்னு அங்கேருந்து ஓடுறாங்க. ஓடுற வழியில் மோசா அப்படிங்கிற ஒரு பிளானெட்டில் வசிக்கிற ஒரு உயிரினத்தை பார்க்குறாங்க. உயிரினம் ஒரு மனுஷங்க மாதிரி ஒரு லிவிங் திங்கை பார்க்குறாங்க. அவருக்கு அவங்கக்கிட்ட உதவி கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல கங்கன்ஸ்னு ஒருத்தர் வாழ்கிறாங்க. அந்த இடம் அவங்களுக்கு மறைவாக இருக்கணும், அந்த இடத்துல கொண்டு போய் இவங்க ஓபிவானும் அவங்களோட மாஸ்டரான அவர் 2 பேருமே சேர்ந்து இந்த கங்கன்ஸை மீட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. கங்கன்ஸுக்கு பிரின்சஸ்ஸை சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா அவங்க பிரின்சஸ் வந்து ரொம்ப தலைக்கணக்கு பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் எங்களுக்கு பிடிக்காது, அவங்கள நாங்கள் காப்பாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நீங்கள் வேணால் போய் காப்பாற்றுங்க, உங்களுக்கு அங்களுக்கு அந்த கிரகத்துக்கு அந்த இடத்துக்கு போகிற வழியை வேணால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பை மட்டும் கொடுத்து கூட அந்த வியூஸாகவே அனுப்பி விடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல போக ட்ரேட் ஃபெடரேஷன் வந்து அங்கே குயினை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த ஏரியாவையே ட்ரேட் ஃபெடரேஷன் அவங்க கண்ட்ரோலில் எடுத்துருந்தாங்க. ஜெடாய் அங்கேருந்து ஜெடாய் வீரர்கள் ஓபிவானும் அவர் மாஸ்டரும் அங்கே இருக்க ரோபோட்ஸ்லாம் அடிச்சுட்டு குயினை மட்டும் கூட்டிகிட்டு குயினை அவரோட படைத்தளபியை மட்டும் கூட்டிகிட்டு இங்கே அங்கேருந்து தப்பிச்சிட்றாங்க. அங்கேருந்து தப்பிச்சு டான்டோனியாக்கு வந்துடுறாங்க. அவங்க ஷிப்பு ஃபுல்லாக அவர் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ அது வேணும்னா டான்டோனியில் இருக்க ஒரு பார்ட்ஸ் வேணும், ஐ மீன் அங்கே இருக்க ஒரு கடைக்கு போகிறாங்க. அங்கே கடைக்கு போய் அந்த ஷிப்பை சரி பண்ணுறதுக்கான பார்ட்ஸை கேட்குறாங்க. பட் ஆனால் அவன் ரொம்ப அதிக வேலையை சொல்கிறான், அந்த அளவுக்கு இவங்க கிட்ட பண்ணவில்லை. அப்போ இன்னொரு விஷயம் தெரிய வருது, அவங்க ஒரு பெட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது, அதாவது ஒரு ரேஸ் நடக்கும், ரேஸை வச்சு ஒரு ரேஸ் நடக்கும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் மாதிரி பெட் கட்டுவாங்க. அந்த யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பெட்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களை விட்டுருவாங்க. ஸோ அவரோட மாஸ்டருக்கு தெரிய வருது. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் மீட் பண்ணுறான், அவன் பேர் தான் ஆனிகன். விஷயமும் நோட் பண்ணுறான், அவன் உடம்புல மெடிக்ளோரியனோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. இதுவரையிலும் எந்த ஒரு ஜெடாய்க்குமே இந்த அளவுக்கு மெடிக்ளோரியன் லெவலுக்கு கிடையாது, ஆனால் இவனுக்கு ரொம்ப இருக்கிற எல்லா ஜெடாயை விடவே அதிகமான மெடிக்ளோரியன் லெவல் இருக்குது. ஜெயிச்சிடோன்னு நினச்சி ஒரு மேலே அந்த சின்ன பையன் மேலே பெட் கட்டுறாரு மாஸ்டரு. ஸோ அந்த ரேஸும் நடக்குது, அந்த பெட்டில் ஜெடாய் ஃபோர்ஸை வச்சு
இல்லை ஜெடை ஃபோர்ஸ் இல்லை, பட் ஆனால் எப்படியும் ஆனிக்கன் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ஜெடைன்னு ஜெடையாக மாற வேண்டியவன்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உடனே அங்கே வந்து டைரெக்டாக அங்கேருந்து செனட் கவுன்சிலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனோடனே அந்த செனட் கவுன்சில்கிட்ட ட்ரேட் ஃபெடரேஷன் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பட் ஆனால் அங்கேருந்து அந்த சுப்ரீம் லீடரான செனட் கவுன்சில் சுப்ரீம் லீடரான இவங்க பேச்சை சுத்தமாக கேட்கறதே ஐடியாவே கிடையாது. ட்ரேட் ஃபெடரேஷன் மட்டும் பேச வச்சுட்டு ஒரு பக்கமாக தீர்ப்பு சொல்லிடுறாரு. இருந்துட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துடுறாங்க. அதனால் மறுபடியும் ஒரு எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷனில் இவங்களோட செனட் சபையோட உறுப்பினரான பால்பெட்டைனை நிற்க வைக்கிறாங்க. அவரும் அந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிடுறாரு. இவனோட மாஸ்டர் வந்து ஆலிக்கனை பேனிக்கனை பற்றி ஜெடை கவுன்சிலர் சொல்கிறாரு. இருக்கிறதிலே அதாவது இவர்கிட்ட மிடிக்ளோரியனோட பவர் அதிகமாக இருக்குது, ஸோ இவனால் நமக்கு நல்ல சிறந்த ஜெடையாக இருப்பான், சித்த அழிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெடை கவுன்சில் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலன்னு அவனை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அவனை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் கூப்பிட்டு வர்றாரு. ஜெடை கவுன்சிலர் சேர்ந்த மற்றவங்க எல்லாமே விசாரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஞாபகத்துலேருந்து ஜடையோட தப்பிச்சு இருப்பாங்க, ஜடை வந்து பிரின்சஸோட தப்பிச்சிருப்பாங்க. அப்போலேருந்து ஒரு டெத் வாரியர்னு ஒரு வீரர் வந்து செத்து கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவர் எப்போயுமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார், முடிஞ்சால் பிரின்சஸை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். ஸோ அந்த விஷயமும் ஜடை கவுன்சில்கிட்ட ஓபிவானோட மாஸ்டர் சொல்கிறாரு. ஸோ இவனை கண்டுபிடிச்சா செத்தை கண்டுபிடிக்க முடியும், அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்லி ஆணையிடுறாங்க. செனட் கவுன்சிலில் ஞாபகத்தோட செனட் மெம்பரான பால்பிட்டன் ஜெயிச்சதுனால ஸோ சப்போர்ட் வந்துடுது. ஸோ போர் ஐ மீன் இந்த ட்ரேட் ஃபெடரேஷனை எடுத்து சண்டை போட முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஞாபகத்துக்கிட்ட அந்த அளவுக்கு படைபலம் கிடையாது. ஸோ கேபியன்ஸ் கிட்ட அவங்க கேட்குறாங்க, உதவி கேட்குறாங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் மறுத்தாலும் கடைசியில் ஒத்துக்கிறாங்க. ட்ரேட் ஃபெடரேஷனுக்கும் ஞாபகத்தில் அந்த மக்களுக்கும் ஒரு பெரிய போரே நடக்குது. இந்த இடத்துல அந்த டெத் வாரியரும் வந்துடுறாரு. வந்துக்கிட்டு இருக்கப்ப ஓபிவானும் மாஸ்டரும் டெத் வாரியர் கூட சண்டை போடுறாரு. மாஸ்டரை டெத் வாரியர் கொண்டாடுறாரு. ஸோ அந்த ஒரு கோபத்தில் ஓபிவான் அந்த டெத் வாரியர் கொண்டுறாரு. ஸோ சித்தை பற்றி எந்த ஒரு ஆதரவும் கிடைக்கல டெத் வாரியர் சேர்த்ததுனால. அடுத்தோடைய அப்புறம் ஜெடை கவுன்சில் கிட்டே போய் சொல்கிறாரு நடந்தது எல்லாத்தையும். அது மட்டும் இல்லாமல் ஆனிக்கனுக்கு நானே ஆனிக்கனை பற்றி விசாரிச்சுட்டு இருந்த ஜெடை கவுன்சில் இருந்து முடிவு வர்றாங்க. அதாவது இவனுக்கு ஜெடையாக மாற தகுதி இல்லை, இவங்ககிட்ட கோபம் அதிகமாக இருக்குது, இவன் நம்ம கடைசியாக ஃபுல்லாக எல்லாத்தையும் அழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஓபிவான் இருந்துக்கிட்டு இல்லை நான் அவனுக்கு ட்ரெயின் பண்ணுறேன், நான் ட்ரெயின் பண்ணால் நல்லா ட்ரெயின் பண்ணுவேன், அது மட்டும் இல்லை என்னோடய மாஸ்டரோட கடைசி அசையும் இது தான், அவருக்காக வச்சு நான் ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆனிக்கனை ஜெடையாக மாற்றுறதுக்கான பர்மிஷனையும் வாங்கிடுறாரு. ஸோ இதோட முடியுது. இனிமேல் தான் ஆனிக்கனோட ஜெடை பயிற்சி எப்படி ஃபஸ்ட் ஆட் உருவாச்சு, எப்படி ரெசிஸ்டன்ஸ் உருவாச்சுங்கிறத இனிமேல் தான் பார்ப்போம். ஸோ வெல்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சைனிங் ஆஃப் மை பிரதர்.